வணக்கம் மக்களே, நாம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா பூண்டி மாதா கோயில். இந்த பூண்டி மாதா கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சியிலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோயில் போகிற வழியில் தான் நம்ம கல்லணை இருக்குது. ஸோ சோழன் கரிகால சோழன் கட்டின கல்லணை இருக்குது. ஸோ இந்த கோயில் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸான கோயில், நிறைய மக்கள் வந்துட்டு போவாங்க. ஸோ நிறைய வேண்டுதல்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ நாமளும் அந்த பக்கம் போயிட்டு அந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு என்ட்ரன்ஸ் சொல்லி நம்ம உள்ளே போனோம்னா அவங்களோட கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் வந்துட்டு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நம்மளும் காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் இல்லை அப்படின்னா சில ஃபங்க்ஷன், இப்போ ஏதாவது ஒரு புனிதர்களுக்கு ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் இருக்குது அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். நிறைய பேர் ஆஃபரிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அது இல்லாமல் நேர்ச்சைகள் பண்ணுவாங்க. இது சில நேரம் போனீங்கன்னா ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். ஸோ பார்க்கிங்கே இடம் இருக்காது. இந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்யூ இருக்கும் புனிதர்களோடது. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பெட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைகள்லாம் போனாங்கன்னா பார்க்குறதுக்கு. நீங்களும் திருச்சி பக்கமாக போகிறீங்க அப்படின்னா இந்த கோயிலை ட்ரை பார்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நானும் திருச்சி போயாச்சுன்னா மோஸ்ட்லி இந்த கோயில் போகிறது வழக்கம். இந்த கோயிலில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த கோயிலில் வந்துட்டு இந்த ஜீசஸோட அந்த க்ரூசிஃபிகேஷன் பண்ண க்ராஸோட ஒரு சின்ன பீஸ் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம். ஸோ அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது, பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இதில் நிறைய ப்ரேயர் டைமிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு அது தெரியல. ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் ரெகுலராக போகிறவங்களுக்கு அந்த ப்ரேயர் டைமிங் தெரியும். ஸோ ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரி ப்ரேயர் நடக்கும்னு கூட அதில் போட்டிருப்பாங்க. ரொம்ப நீளமான ஒரு சர்ச்சு. இந்த சர்ச்சோட ஆல்டர்னுக்கும் அந்த என்ட்ரன்ஸுக்கும் அவ்வளோ தூரம் இருந்துச்சு. சர்ச்சுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணிவிட்டு அமைதியாக, ரொம்ப அழகான ஒரு இடம். இந்த சர்ச்சிலேருந்து அப்படி நம்ம வெளியே வந்தோம்னா இந்த சர்ச்சோட ஒரு சின்ன குருசடி மாதிரி ஒன்று இருக்குது. இந்த சர்ச்சை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சிலோட வெளிப்புறத்தில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஹோலி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இடத்த செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க, 5 ருபீஸ். உள்ளே போயாச்சு அப்படின்னா நம்ம ஜீசஸோட லைஃப், அவரோட வாழ்ந்த இடங்கள், அதை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாகவே அதில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இயேசு பிறந்ததுலேருந்து அப்புறம் வந்துட்டு ஜெருசலேம், இங்கே வந்து ஒரு ஆடியோ அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்கும். அது வந்துட்டு ஒவ்வொரு இடத்த பற்றியான எக்ஸ்பிளனேஷன்,
பைபிளில் உள்ள அந்த ஸ்டோரி, அந்த இயேசுவோட வாழ்க்கை வரலாறை பற்றி அங்கே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த கிணறு, இது பார்த்தீங்கன்னா கலிலேயா. ஸோ ஒவ்வொரு இடத்துல அவர் என்னெல்லாம் பண்ணார் அதை பேஸ் பண்ணி அங்கே வந்துட்டு அந்த இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. கப்பர்நகோம், இது பார்த்தீங்கன்னா இயேசு படகுல போற மாதிரி. இது வந்து ஞானஸ்தானம் எடுத்தது யோர்தான் ஆறு. இது வந்துட்டு மரித்த லாசரை உயிரோடு எழுப்பினது. ஸோ இந்த மாதிரி பல கதைகள், அந்த பல வரலாறு சார்ந்த அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் அது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இயேசுவை சிலுவில் அரைஞ்சது இருக்கும். இது வந்துட்டு இயேசுவோட கல்லறை அப்படி நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.